முதல் முதலாக உலகத்திலே பேசின மொழி வந்து தமிழ் மொழி தான். இது என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே சேர்ந்துட்டு அது மறிக்கிறாங்க. கம்பல்சரி ஹிந்தி படிச்சுதாகணும், ஹிந்தியில் தான் இது பண்ணும். அது என்னோட பார்வையில் வந்து அது வந்து நம்ம மெடிசனில் வந்து நம்ம தான் இருக்கிறதுல டாப். வெளியில் வாங்கிறது சர்க்கரை கலந்து கொடுக்குறாங்க, இன்க்ளூடிங் பாபா ராம்தேவ். ஏன் வந்து அவங்க சம்பாதிக்க மாட்டாங்க? நான் பெருமை கூட ரொம்ப எனக்கு பெருமையாக இருக்குது. நான் தமிழ்நாட்டில் பிறந்திருக்கிறேன். தமிழனுக்கு தமிழ் தான் அடையாளம். வணக்கம், எங்கள் பேர் ஜஸ்வந்த் சிங். அது நான் பிறந்த வளர்ந்து வளர்ந்தது இல்லை, சென்னை தான் அதுக்கு. ஸோ ஆக்சுவலி நான் வந்து பில்டரு, எங்கள் அப்பா பில்டரு, எங்கள் தாத்தா பில்டரு, எங்கள் சன் பில்டர். அது வந்து தனி, அது அது வந்து ப்ரொஃபஷனல் நம்ம தான் அப்படி இருக்குது. சிவில் இன்ஜினியர் படிச்சிருங்க எல்லாருமே. அது 1938 வந்து எங்கள் ஃபாதர் இங்கே வந்துட்டாங்க. அப்புறம் நாங்கள் எப்படியா செட்டில் ஆகிட்டோம், அது வேறு கேட்டகரி அது. ஸோ அது ஒரு 40 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம அந்த முகப்பேர்லேயே இருக்கிறோம். இங்கே தான் வீடு கட்டியிருக்கிறோம். வீடு கட்டிட்டு அப்போலேருந்து நம்ம வந்தனாக்கா இயற்கை கூட இருக்கணும் சொல்லிட்டு வந்து இங்கே இயற்கை கூட இருக்கும். நேச்சுரலாக ட்ரீஸ் எல்லாம், ஃப்ளவர்ஸ், வெஜிடேபிள்ஸ் எல்லாம் ஒரு சின்ன இடத்துல வச்சுருக்கோம். அதுக்கு தமிழ் தான் முக்கியமான ஒரு இதுனாக்க, தமிழ் தான் நமக்கு வந்து முதல் முதலாக உலகத்திலே பேசின மொழி தமிழ் தான். ஸோ தமிழுக்கு வந்து நல்லா கொஞ்சம் நம்ம ஜஸ்ட் ஒரு ஹாபி ஆக்சுவலி வந்து அது வந்து இது பண்ணினே இருக்கிறோம். ரெண்டாவது திருக்குறள் வந்து நம்ம உலகத்தில் இன்றைக்கி வந்து திருக்குறள் வந்து ஓலைச்சூடியில் யார் எழுதலை, மீன்ஸ் எழுதியிருக்கு, நம்ம கடிச்சது ஓலைச்சூடி தான் கடிச்சிருக்கு. அது வட்டை எழுத்து, அதாவது ஃபஸ்ட்டு எழுத்து இல்லையா, அது வந்து என்ன சொன்னாங்க, தமிழ் தமிழ் சொன்னால் அது தமிழ் ஈ வரும், தமிழ் ஈ வரும். தமிழ் ஈ வந்து என்னச்சுன்னா அது வந்து இங்கிலீஷ் மாதிரி அதை இழுத்து எழுத்து வரல, ஸ்ட்ரைட் லைனே இருக்கும். பட் வந்து அதுக்கப்புறம் கன்வெர்ட் அது மாதிரி டெவலப் பண்ணிவிட்டு அது வட்டை எழுத்து சொல்லுவாங்க, ரவுண்ட் வட்டை எழுத்துல சொல்லிட்டு தான் நமக்கு வந்து கடிச்சது, நமக்கு அந்த ஓலைச்சூடியெலாம் கடிச்சது அது. அதுக்கப்புறம் வந்து 1912 அப்புறம் வந்து நம்ம பிரிண்டிங்கில் வந்துட்டோம். ஸோ அதுக்கு அதுவும் கட் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் யார் ஓலைச்சுடியில் எழுதவே இல்லை. ஸோ நான் தான் வந்து முதல் முதலாக நமக்கு என்ன சைஸில் கிடச்சிது, இதுதான் உண்மையாக சைஸ், இதுதான் சைஸ். ஏன்னா அந்த காலத்தில் வந்து அப்படியே பாக்கெட்டில் வச்சுட்டு போயிடுவாங்க, அப்படி கையிலேயே எழுதுவாங்க. ஸோ அதனால் வந்து இதில் நான் தான் எழுதியிருக்கேன். தமிழ் தான் முதல் முதலாக உலகத்தில் பேசின மொழி வந்து தமிழ் மொழி தான். இது வந்து சயின்டிஃபிக் வேல வந்து ப்ரூஃப் ஆகிப்போச்சு. இது என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே சேர்ந்துட்டு அது மறிக்கிறாங்க. தமிழ் எல்லாருக்கும் தெரியணும், தமிழ்லே பேசணும். சைனா நாட்டில் வந்து நீங்கள் பேர் கூட அவங்க சைனா நாட்டில் வந்து வேறு மொழியில் வைக்க முடியாது. வைக்க வச்சுனாக்கா அவங்க கவர்மெண்ட் ஜாப் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வேறு எந்த ஃபெசிலிட்டி பண்ண கிடையாது எங்கே சைனாவில். நம்ம ஊரில் என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ என்ன ஒன்ஸ் நம்மளுக்கு வந்து தமிழனுக்கு வந்து தமிழ் தான் வந்து அடையாளம். அதுக்கப்புறம் ஹிந்தி கற்றுக்க வேண்டாம்னு சொல்லி, பட் கம்பல்சரி நீ ஹிந்தி படிச்சுதாகணும், ஹிந்தியில் தான் இது பண்ணும். அது என்னோடய பார்வையில் வந்து அது வந்து சரியில்லை. ஹிந்தி, இங்கிலீஷு, தமிழ் மூணு லாங்குவேஜை பேசுவேன், எழுதும் எல்லாமே இருக்குது. பஞ்சோடி பஞ்சாபி, ஸோ 4 லாங்குவேஜ் ஆயிடுது, எல்லாம் இது பண்ணும். அது தமிழில் வந்து ஒரு ஸ்பெஷல் இருக்குது. ஒரு என்ன சொல்லனாக்கா, ஒரு என்ன சொன்னேன், ஒன்று வந்து முதல் முதலாக பேசின மொழி வந்து தமிழ். அதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி வந்து இங்கிலீஷ் பேசலாம், ஆனால் இங்கிலீஷ் எப்படி பேசணும், எப்படி நம்ம சாப்பாடு உணவுலே ஊறுகாய் எடுக்கணும் இல்லையா, ஊறுகாய் எடுக்கிற மாதிரி இங்கிலீஷ் பேசணும், மீதி தமிழ் தான் பேசணும். எல்லா வேர் மொழி இருக்குது இல்லையா, அந்த மொழிக்கு வேர் வந்து தான் தமிழ் மொழியாக இருக்குது. ஸோ இதுலேருந்து தான் எல்லாம் வந்து இருக்குது. ஸோ நம்ம வந்து இயற்கை கூட இருக்கணும், நம்மளோட மொழி எல்லா மொழியும் அவங்களோட மொழி கண்டிப்பாக இருக்கணும். இதில் வந்து தமிழ் வந்து கொஞ்சம் ஸ்பெஷல். பஞ்சாபிஸ்னால் பஞ்சாபி சொல்லணும், வேறு அசாமின்னா அது அசாமின்னா, ஏற்கனவே சொல்கிறேன்னாக்கா குஜராத்தினா குஜராத்தி இருக்கும். இன்றைக்கி பாரு குஜராத்தில் போயிட்டு கிடையாது, குஜராத்தில் ஒரு நடிகர் கிடையாது, அதான் ரைட்டர் அவங்க கிடையாது, அசாமியில் கிடையாது. என்னாச்சு, எல்லாம் வந்து ஹிந்திக்கு வந்தாச்சு. அப்புறம் அவங்க மொழி என்ன ஆகும், இதுதான் சொல்கிறேன். அதனால தான் நம்மளுக்கு, ஸோ இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சைடில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நம்ம தமிழுக்கு இருக்கு இல்லையா, தமிழ் முதல் சொன்ன ஃபஸ்ட்டு மொழி தமிழ் வந்து பேசுகிற 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 தான். இப்போ இங்கிலீஷில் எத்தனை எழுத்து இருக்குது, 26 எழுத்து இருக்குது, கரெக்டாக. சரி, ஹிந்தியில் எத்தனை எழுத்து இருக்குது, 52, அப்படி டபு ஹிந்தியில் 52 இருக்குது. சான்ஸ்கிரத்தில் எத்தனை எழுத்து இருக்குது, 44 எழுத்து இருக்குது. இதே வந்து தமிழ் ஒரிஜினலாக நம்மளுக்கு 26 ஒரிஜின் தமிழ் ஈ சொல்கிறேன்னா தமிழ் ஈ ஆர் பிரம்மி, இதில் 26 எழுத்து இருந்தது அப்போது. அது வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி
டெவலப் ஆகி இன்னைக்கு வந்து 246 பிளஸ் 1 சொல்லுவோம் 247 எழுத்து இருக்கு தமிழ்ல வேற எந்த மொழியில இருக்கா கிடையாது ஸோ இவ்வளோ மொழி ஸோ அவரு அப்போ தான் அக்யூரேட்டாக பேச முடியும் இங்கிலீஷில் என்ன ஆகுனாக்கா நம்ம பிரதர்ஸ் முடிஞ்சு போச்சு இங்கே பாருங்க சித்தப்பா பெரியப்பா எல்லாம் எவ்வளோ இருக்குது அது ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன் ஒரு ஃப்ளவர் இங்கிலீஷில் என்ன சொன்னால் ஃப்ளவர்னால் முடிஞ்சு போச்சு இதே வந்து ஃப்ளவர்னால் தமிழில் போச்சுனாக்கா என்ன சொல்கிறனாக்கா பொட்டு அரும்பு அதுக்கப்புறம் பூ அந்த மாதிரி பார்த்தா ஆறு இது இருக்குது அலர் மலர் வி இந்த மாதிரி வந்து எவ்வளோ இதிலே இருக்குது ஸோ இந்த மாதிரி நான் என்ன சொன்னேன் எழுத்து எதில் எங்கே எழுத்து நதியாக இருந்தால் தான் அக்யூரேட்டாக தமிழில் பேச முடியும் வேறு எந்த மொழியிலே கிடையாது திருக்குறள் தான் உலகத்தில் வந்து அது மதம் இனம் குளம் நாடு ஊரை அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பழக்க வழக்கம் அப்புறம் பிறப்பிடம் எங்கேயுமே பதிவு பண்ணல மீன்ஸை ரிஜிஸ்டர் பண்ணல ஆச்சா அதுதான் உலகத்துக்கு பொது முறைனா இருக்க முடியும் அது இல்லாமல் இது வந்து ஒரு பிரம்மாண்டமான நூல் புக்கு சொல்கிறோம் இல்லையா நூல் தான் புக் அது பிரம்மாண்டமான நூல் வந்து திருக்குறள் தான் இதில் வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து 1330 குறள் இருக்குது 1330 குறளில் வந்து எங்கே வந்து தமிழன் கிடையாது ஏன்னாக்கா அவர் பாருங்கள் எல்லா எழுத்து 4 3 4 மீன்ஸ் 7 7 எழுதியிருக்கு ஃபஸ்ட்டு எழுத்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணாக்கா அகரம் முதல் எழுத்துலேருந்து ஆரம்பிச்சுட்டு கடைசி நாளே முடியுது பெரியன்னு சொல்லிட்டு லாஸ்ட் நாளே முடியுது ஸோ அவரோட கேல்குலேஷன் வந்து எவ்வளோ பெருசு இருக்கும் அவர் எங்கே ஆரம்பிச்சு எப்படி முடிச்சிருக்கனாக்கா கிடையாது அவர் 7 7 மாற்றிருக்க அது மொத்த 1330 குறள் வந்து 7 4 3 4 3 அவ்வளோ அழகாக முடிச்சிருக்கனாக்கா வேறு எந்த கிரந்தம் அப்படி இல்லையே சரி இது வந்து இப்போது எப்படி எழுதணும்னா இது வந்து என்னாக்கா எழுதுறதுக்கு ஏன் இதில் தான் எழுதிருக்கோம் ஏன்னாக்கா புக்கில் வந்து அதை நம்ம எத்தினாலே வச்சு 70 இயர்ஸ் வரும் வச்சுக்கலாம் இது வந்து ஒரு 800 இயர்ஸ் ஒன் ஆகாது ஸோ அதனால தான் நம்ம வந்து இது பண்ணோம் ஸோ இது வந்து பாம் ஸ்லீப் அதாவது என்ன சொன்னாக்கா பனை ஓலை பனை ஓலையில் தான் இது எழுதியிருக்கிறேன் பனை ஓலையில் மேல் ஃபீமேல் இருக்கும் மேல் அதில் நுங்கு வராது அது எடுத்துட்டு சாஃப்டாக இருக்கும் சம் லீஃப்ஸ் ஃப்ரெஷ்ஷாக வரும் இல்லை எந்த லீஃப் இருந்தாலும் அது சாஃப்டாக இருக்கும் அது எடுத்துட்டு அதுக்கு என்ன பண்ணாக்கா ஒரு பண்டலாக நீட்டாக இருக்கும் அது பண்டல் பண்ணிக்கணும் பண்டல் போட்டு ஒரு 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 இதில் வந்து பாத்திர தண்ணி போட்டு அதில் கடுக்காய் மஞ்சள் பப்பாளி லீஃபு அப்புறம் வந்து மூங்கில் லீஃப் அந்த இலை அதுக்குள்ளே போட்டுடணும் போட்டாச்சுனாக்கா அதை வந்து கொதிக்கணும் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு கொதிக்கணும் கொதிச்சுட்டு அதை ரிமூவ் பண்ணிடும் அது ரோல் பண்ணோம் இல்லையா பெண்ட் ஆகிடும் அது என்ன பண்ணாக்கா வெளியில் நலலில் என்ன பண்ணனாக்கா காய வைக்கணும் எப்படினாக்கா நிமித்திட்டு அதுக்கு மேலே வெயிட் வச்சிடணும் ஸோ அது வந்து ஒரு ஷேட்டில் ஒரு அது காய வைக்கிறது ஒரு 25 டேஸ் ஆகும் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு கொஞ்சம் மாய்ச்சர் எடுத்துகிட்டு இது பண்ணிடணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணாக்கா நல்லா அது எழுது இதில் அதுக்கப்புறம் நம்ம எழுத்தானி சொல்லுவாங்க இதில் ஓலைச்சூடிலே எழுதலாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் எழுதும்போது அது யாருக்கும் ஒன்றுமே தெரியாது என்ன எழுதியிருக்காங்க ஏன்னா இதனால் குரூ பேப்பரில் வந்து ரப் பண்ண பேப்பர் இருக்கு இல்லையா ரவ் ஒரு எந்த என்ன இதானாலும் நம்ம ரப் பண்ணலாம் கம்ப்யூட்டர் இதில் வந்து ஈஸியாக மாற்றலாம் இந்த லெட்டர் எடுத்து அதில் பண்ணலாம் ரொம்ப ஈஸி பேப்பரில் மாற்றலாம் இதில் என்னன்னாக்கா மாற்றவே முடியாது ஒரு இது கூட ஏன்னாக்கா இது என்ன அது எழுதும்போது அதை குரூ கொடுக்கணும் எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் குரூ காடி அதை குரூ கொடுக்கணும் எழுதும்போது ஆனால் ஒன்றுமே தெரியாது பிளெயினாக இருக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ண எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணால் கிரஸ்லாம் கன்னி கீரை லீஃப் எடுத்துகிட்டு அது என்ன பண்ணாக்கா ரூம் டெம்பரேச்சர் காய வச்சிடணும் காய வச்சுட்டு அது கற்பூரம் இல்லை கேம்பர் அது வச்சு கொளுத்திடணும் கொளுத்தியாச்சுனாக்கா பிளாக் கலரில் ஆஷஸ் வரும் அது அது கருப்பு கலர் ஆஷஸ் வரும் அது ஆஷர் வித் ஒரு லெமன் கிராஸ் ஆயில் இருக்கு இல்லையா அது மிக்ஸ் பண்ணிவிட்டு பேஸ்ட் மாதிரி ஆக்கிட்டு இது எழுதணும் இல்லையா அந்த கருப்பு கலரில் இருக்குது அது மேலே தடவிடணும் தடவிட்டு அப்புறம் அந்த ஒரு காட்டன் எடுத்துகிட்டு அது இது பண்ணி அதுக்குள்ளே ஃபிக்ஸ் ஆகிடும் மீதி எல்லாம் வந்து ஸோ பிளாக் கலரில் வந்து இது ஒரு லைஃப் வந்து 800 வருஷம் அப்படியே வந்து இது வுட்டு மேலே வுட்டு ஒரு ஓட்டைப்பட் நூல் போட்டு பண்டில் பண்ணி வச்சுக்கலாம் இதுதான் அதோடய முறை அது இதுதான் அது நம்ம ஓலைச்சுடி வந்து எங்கே போயிடுச்சுனாக்கா வெளிநாளிலே திருடி எடுத்து போயிட்டாங்க திருடி தொழு காப்பியம் எங்கே இருக்குது லண்டன் மியூசியமில் தான் இருக்குது தொழு காப்பியம் அதில் என்ன எழுதியிருக்கு நம்ம உடம்பு வந்து அதாவது நம்ம மெடிசனில் வந்து நம்ம தான் இருக்கிறதுல டாப்
எல்லாம் அதுல எழுதி இருக்கு எல்லாம் திருடு வந்து இந்தோனேஷியா ஜப்பான் சைனா ஜெர்மன் தான் ಜಾಸ್ತಿ எல்லாம் அங்க எடுத்து போய் பத்திரமா வச்சிருக்கான் அவன் யூஸ் பண்ணினே இருக்கான் என்ன என்ன அதுல என்ன எழுதி இருக்கு நம்ம மறந்து இன்னைக்கு நம்ம ஸ்பெக்ஸ் போடுறோம் இல்லையா ஸ்பெக்ஸ்ல வந்து அதுல எப்படினாக்கா ஒரு கண்ணாடிக்கு லாங் டிஸ்டன்ஸ்க்கு என்ன சாப்டா சரியா போயிடும் ஷார்ட் டிஸ்டன்ஸ்க்கு என்ன சாப்பிட்டா சாப்டா போறோம் மறந்து இருக்கு நம்மளுக்கு என்ன சொல்றோம் நீ கண்ணாடி போடுங்க நாங்க அது பாத்துக்குறோம் சோ எவ்வளவு தூரம் நம்மளுக்கு வந்து அறிவாளி நம்ம இருந்து இருக்கோம் மீன்ஸ் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா நம்மக்கு வந்து இருந்து இருக்கோம் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அதுக்கு சிம்பிளான எதுக்குனாக்கா இதுக்கு ஸ்வீட் துளசி நாதா சீனி துளசி சொல்லி அதுதான் நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன் இங்கே எந்த சேனல் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தான் சன் நியூஸ் இந்த தந்தி டிவி எல்லா நியூஸ்லேயும் வந்து நான் தான் காமிச்சிருக்கேன் அதனாக்கா ஸ்வீட் துளசி அழகான வந்து ஆண்டவர் நம்மளுக்கு வந்து வெள்ளை சர்க்கரை விஷம் நான் தான் சொன்னேன் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பார்த்துருங்க நான் தான் சொன்னேன் எல்லாம் ப்ரூவ் பண்ணிட்டாங்க அது வந்து ஜப்பான் நாட்டில் அதுதான் சாப்பிட்ணே இருக்கிறாங்க அதாவது டயபெட்டிக் இருக்கும் அது சுகர் வந்து இலை தான் அது இலையை வந்து ஒரு கப்பு டீயா நாலு இலையை போட்டாச்சுன்னா போதும் போட்டாச்சுன்னா முடியும் அது எனக்கு மலேசியாவிலேருந்து அவார்டு கொடுத்தாங்க அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு இடத்துலேருந்து இது கொடுத்தாங்க ஸோ அதை வந்து நம்ம தப்பான அதை உண்மையாக என்னென்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க வேறு எங்கேயோ ஒயிட் சுகரு விஷம் ஒயிட் சால்ட் இல்லையா அது சாப்பிடக்கூடாது கல் உப்பு தான் சாப்பிடும் அதுதான் சாப்பிடும் ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது நம்ம தவறான மாற்றிட்டு இந்த தான் தான் கஷ்டப்படனே இருக்கும் இப்போ எல்லோரும் பேப்பரில் பார்த்துட்டாங்க ஹனி வந்து வெளியில் வாங்குறது சர்க்கரை கலந்து கொடுக்குறாங்க இன்க்ளூடிங் பாபா ராம்தேவ் அவங்க அவங்க எல்லாம் இப்போ வந்து நான் சொல்லணும் அவசியமே கிடையாது இப்போ வந்து எல்லோரும் தஞ்சு போச்சு நான் கிட்டே 10 வருஷம் சொல்லுதான் இருக்கிறோம் அதை மிக்சிங் இருக்கா மிக்சிங்கு ஸோ நமக்கு நம்ம வீட்டில் எடுத்துக்கலாம் இது என்ன ஹனிக்கு வந்து என்ன சொல்ல ஐஸ்டன்னே சொல்லிடுறாரு ஹனி இந்த ஈ இருக்கு இல்லையா அது வந்து என்றைக்கு போச்சுனாக்கா நம்ம மனுஷனே இருக்க மாட்டேன் நான் சொல்ல அவர் சொல்லி ஐஸ்டன்னே சொல்லியிருக்கிறார் அது ஏன்னாக்கா நம்ம சாப்பிட உணவில் வந்து 70% வந்து ஈயோட அந்த பீஸோட வேலை தான் அது ஹனிபி இருக்கு அவரோட வேலை அது இல்லைனாக்கா மனுஷன் இருக்க மாட்டான் ஸோ அதே நான் வந்து அதே இடத்துல டெரஸில் பார்த்தீங்கனாக்கா அந்த பீஸ் வச்சுருக்கோம் இவங்க வந்து என்ன அவங்க பிஸ்னஸ்க்காக என்ன பண்ணுறாங்கனாக்கா நீங்கள் கிட்டே போகாது கொட்டிடுவாங்க நம்ம பயந்து தான் நான் வியாபாரம் பண்ண முடியும் நீ கிட்டே போகக்கூடாதே அது நான் வியாபாரம் அப்போ தான் பண்ண முடியும் இவ்வளோ ஷார்ட்டாக வந்து மல்டி க்ரோட்ஸ் அவங்க சம்பாதிக்கணாக்கா சர்க்கரை 50 ரூபா கிலோ இது வந்து தேன் வந்து 700-800 ருபீஸ் கிலோ ஏன் வந்து அவங்க சம்பாதிக்க மாட்டாங்க 50 ரூபா சர்க்கரை கலந்திட்டு எசன்ஸ் போட்டு அவங்க கொடுக்குறாக்கா 700-800 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க